திருக்குறள் வந்து பார்க்கும்போது என்னன்னா, பெரும்பாலும் வந்துட்டு நிறைய பேர் உரைகள் எழுதியிருந்தாலும் அந்த உரைகள்ல வந்து என்னன்னா பெருமளவு மாற்றியும் அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இடங்கள் வந்து வலிய பூர்த்தினா எழுதப்பட்டது. இதுல வந்து என்னன்னா காவலர் வந்து எழுதின வந்து அந்த அவர் பேசின உரைகள்ல இருந்தும் அவர் வந்து மேற்கொண்ட ஆய்வுகள் இருந்தும் என்னன்னா அவர் எப்படி திருக்குறளை பார்த்தாரு, அதுக்கான உரைகள் அவர் எந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது வந்து என்னன்னா நான்கு பகுதிகள் இருக்குன்னு ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். இப்போ திருக்குறள் மேற்கொள் உரையை வந்துட்டு முதல் பகுதி வந்துட்டு பார்க்கலாம். இப்போ திருக்குறள் வந்து பார்த்தோம்னா அது தோன்றின காலத்துல வந்து பார்த்தோம்னா முந்தைய இருந்த நூல்களை வந்து நிறைய இடங்களில் வந்து மாறுபட்டு இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா அந்த நூல் எழுந்ததுலேருந்து என்ன அந்த தாக்கம் வந்து பின்னாடி வந்து அறிஞர்களால் மீட்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா சங்க நூல்களையும் பார்க்கும்போது என்ன திருக்குறள் வந்து இங்கேயாவது இடத்துல மேற்கோள் காட்டியிருப்பாங்க, அந்த அளவுக்கு வலிமை பெற்றிருந்ததுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு வாழ்வியல் நூலாக தான் கொண்டு போக முடியும். இதுல வந்து என்ன ஒரு நெறி சார்ந்தும் அது மாதிரி வந்து கட்டமைப்பு சார்ந்தும் ஒரு உரித்தானதா இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பார்த்தோம்னா இது தொடர்ந்து வந்து இவ்வளவு ஆண்டுகள் கிடைக்கும் வந்து நமக்கு ஒரு இது என்ன ஒரு தெளிவிலே இல்லாமல் இருந்தாலும் அது வந்து சீரிய கருத்துக்களும் அறிவாற்றலும் இருக்கிற ஒரு முயற்சினால வந்து மெய்ப்பொருள் வந்து பாவலர் அவர்களால் வந்துட்டு எழுதப்பட்டது. அதுல வந்து என்னன்னா அவர் வந்து திருக்குறள் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இருப்பார்ல, பாவேந்தர் வந்து எழுதின உரையே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து அவர் பரிமள உரையை வந்து அமைந்தது சில நச்சு கருத்து நீக்கி அந்த உரை எழுதினா போதும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவார். ஆனா அந்த அதுவே போதுன்றதுதான் அவர் எண்ணமா இருக்கும் இவரோட பாவேந்தரோடது. ஆனா இது பாவனர் இருப்பார்ல, அவர் தந்த உரைகள் தான் தமிழ் மரபின் நிறைவா இருக்கும், அது வந்து திருக்குறளுக்கு வேறு தேவையில்லை அப்படின்ற கருத்தும் வந்து வைக்கப்படுது. அப்போ இவர் வந்து என்னன்னா உள்நாட்டு பாதுகாப்பு கடைசத்துல வந்து போகும் விசாரணை வந்து சிறைப்படும் போது என்ன ஆகுதுன்னா உடைய கூட இருந்த எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சிறையில் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க வந்துட்டு திருக்குறளை வந்து நீங்க நடத்தும் நீங்க வகுப்பு நடத்தணும்னு சொல்லும்போது அப்போ அந்த சிறையில் இருக்கும்போது என்னன்னா அது வந்து அவர் என்ன பண்ணாரோ அவர் எங்கெங்கெல்லாம் அறிவிப்பு பண்ணாரோ எந்த இடத்துல பேசினாரோ அதெல்லாம் என்ன பண்றாருன்னா அந்த சிறையில் இருந்துட்டு இந்த மெய்ப்பொருளை வந்து விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல வந்து என்னன்னா ஒரு போன இடங்கள்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இதை பத்தி பேசுவதையும் சில இடத்துல முயற்சிகளும் சொல்லப்படுவா. அப்போ இது வந்து அவர் நினைக்கிட்டு என்னன்னா தன்னோட வாழ்நாள் வந்துட்டு ஒரு சிலைகள் செஞ்சுலாம் வந்து உருவாக்கி இருக்க முடியும். இதுல வந்து என்னன்னா ஒரு கற்பனையோ எதுவுமே இல்லாமல் உரண்ட ஆக்கமாக தான் எழுதியிருக்க முடியும். இதுல வந்து பார்த்தோம்னா ஆய்ந்து உணர்ந்து எழுதுறவங்களாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்க முடியும். அதுல வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு இது வந்து இதுவரைக்கும் பார்க்கும்போது என்னன்னா இருக்கிற நூல்களே வந்துட்டு மெய்ப்பொருள் வந்து மேலும் இருக்கு. இதுல வந்து வந்து வந்தேரிகளான ஆரியர்களோட வந்து அவங்களால வந்துட்டு செந்தமிழ் வந்து எப்படி வந்துட்டு நிலை முடிந்து போனது எப்படி பாகுபடுத்தப்பட்டது அப்படின்றதையும் அதுல வந்து என்னன்னா திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்துல வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தான் திருக்குறளை பயன்படுத்தினான்றதையும் பார்க்கலாம். அப்ப திருவள்ளுவர் பார்த்தோம்னா மற்ற புலவர்கள் மாறி இல்லாம அரசன் போய் அவங்ககிட்ட பரிசு வாங்கணும்ன்ற எண்ணத்துல இல்லாம பாடி வந்து பரிசு பெற்ற மாதிரி எந்த குரலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அந்த குரல்கள் எல்லாமே வந்து மக்களுக்கானதா இருக்குமே தவிர அரசன் எப்படி இருக்கணும்ன்றதையும் ஒரு அந்த ஒரு அதுக்கான இடங்களும் வந்து குறிப்பிட்டிருக்கணும். அப்போ இது வந்து பரிசுக்காக எழுதப்பட்ட ஒரு இருவா இருக்காதுன்றதையும் அவர் குறிப்பிடார். அப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சு முடிவிடும். அப்போ வந்து என்ன உரை வளர்க்கும் போது என்னன்னா பிற்கால உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த கருத்தை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருக்குறளை ஏற்றிருந்தாங்க தவிர ஆனா உண்மையிலேயே திருக்குறளை சொல்லி வந்து நீ என்ன அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து மறைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஆறு அச்சுக்கருத்துக்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். அது வந்து முழுவதுமா ஆரிய பண்பாடுக்கு வந்து திருக்குறள் எந்த அளவுக்கு மாறுபட்டதுன்னு பார்த்தோம்னா இப்போ கற்பிணி எல்லாத்தையுமே பெண்களுக்கு தான் வந்து ஆரிய கருத்துக்களை சொல்லப்படுமே தவிர அவங்களுக்கு சொல்லப்படாது பெருமாளவு. சரிங்களா, ஒரு ஆண் வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணையும் வந்து உறவு கொள்ளும்போது அது பிறக்கிற பெண்களுக்கு நிறைய பேர்கள் வைத்தும் அவன் தீண்ட தகவல் மட்டும் குறிப்பிடப்படுறதான் அந்த ஆரிய மரபு சார்ந்திருக்கும். ஆனா தமிழ்ல வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து எப்படி வந்து கற்பிணி வந்து சொல்லப்படுதோ வற்புறுத்தப்படுதோ வலியுறுத்தப்படுதோ அதே மாதிரிதான் என்னன்னா திருக்குறள் வந்துட்டு ஆண்களுக்கும் கற்பிணி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, கற்பிணி ஆணுக்கும் உண்டு. அதுதான் வந்து திருக்குறள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விடயம். உரிமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு வைக்க உண்டு என்பதையும் அதுல வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல வந்து என்னன்னா இந்த குரலை வந்துட்டு அறத்துக்காலையோ இல்லற வழியோ எடுத்து சொன்னாங்க பொருட்கள் குடியிலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இது நிறைய ஒரு ஒரு மெய்ப்பொருள் வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய சொற்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு புது புது விளக்கங்கள் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பொருள்களை வந்து வெவ்வேறு கோணங்களில் பார்த்து
இருக்கு. அதுல நூற்றுக்கணக்கான மேற்கோட்டு எடுத்து சொல்லணும். அப்போ மனதில் பார்த்தோன்னா மனதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் இங்க இந்த திருக்குறளை ஒப்பிடும்போது நிறைய ஏற்பாடுகளும் இதுல வந்து நிறைய முரண்களும் இருக்கு தெரியும். அதுல வந்து இவங்க வந்து மெனக்கெட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து நிறைய மாற்றங்கள் செய்யறது அவங்க வந்து வந்திருக்கலாம். ஆனால் அது வந்து பெருமையில வந்து திருக்குறளை நடக்க முடியாமல் அவங்களால போயிடுச்சுன்றதையும் நம்ம முடிவு கொள்ள முடியும். இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு செய்நிலையறிதல் மாதிரி நமக்கு நிறைய அதிகாரங்களுக்கு அந்த உரைகள் எல்லாமே வந்து தூக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பின்னணி போய் இருக்கு. திருக்குறளை வந்து பார்த்தோம்னா ஒரு தமிழ் உலகமே வந்து இதை போற்றக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 20 நூற்றாண்டுலதான் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு உச்சநிலையை அடைஞ்சிருக்கோம். அதுல வந்து பார்த்தோம்னா எல்லா இடங்களையும் வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய வந்து கணினி எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாராலையும் வந்து எல்லாரும் தொடர்பு கொள்ள முடியும். அது வந்து நம்மளும் வந்து பேசுறது வந்து மத்தவங்களுக்கு பேசுவோம். ஆனா ஒரு 7000 ஆண்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு அப்படி வசதி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அதுல வந்து பார்த்தோம்னா பனைய விளக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 20 கோடி வச்சு எழுதியிருப்பாங்க. அது மாலை குச்சி அப்படின்னு சொல்றதுல எழுத்தாணி ரெண்டே இருக்கும். அப்போ தூரிய கொண்டு வருதெல்லாம் பார்த்தோம்னா பெருமளவு அரசர்கள் பின்பற்றுவதாகவும் அது மிகவும் அரிதாக இருந்திருக்கும். ஏன்னா அது தூர சொல்றவங்களுக்கு அது கொண்டு போக முடியும். மற்ற எல்லாரும் பயன்படுத்திருக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த ஓலை ஆணி வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு பொருட்கள் வச்சுட்டு நூல்கள் எழுதக்கூடியது. அப்போ ஓலைகளோட தொகுதி தான் வந்து சுவடின்னு சொல்லுவாங்க. அப்போ பொத்தி பொத்தி சேர்த்த தொகுதி வந்து அப்படின்னா அந்த அந்த பொகுதி அந்த அந்த கற்றையா இருக்கிற தொகுதின்னு சொல்லி பொத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பொத்தகமே அப்படின்ட்டு புத்தகம்ன்றது முன்னாட்டுல மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நூல்களோட சொல்லு வந்து பார்த்தோம்னா நூல் நூல் நுண்மை அப்படின்னு ஆரம்பிச்சு நூல்ன்றது நூலை வந்து பின்னாட்டுல வந்து மாற்றப்படுது. அந்த திரிவான சொற்கள் வந்து மாறப்படுது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம புலையர்கள் வந்து என்ன அரும்பாடுபட்டு தான் என்னன்னா அந்த ஒரு சுவடியில் எழுதுறதுக்கு வந்து நிறைய மனைகள் வச்சிருக்காங்க. அதுல வந்து எங்க இருந்த தோற்றங்கள் வந்துச்சு. அப்போ புலையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்கத்துல தான் வந்து என்னன்னா நமக்கு சில தப்பி தவிர நம்ம கிடைச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு தூரம் வந்து பணியெடுத்து அதை பாதுகாத்திருப்பாங்கிறத வந்து நம்ம நேரில் வச்சுக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பிடிப்பில் அணுகிற அளவுக்கு இல்லை. அதை விட நிறையவே நமக்கு இருந்ததுன்னா இழந்ததை அதிகம் தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களோட பேரவினாலையும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த நிறைய வந்து சூழ்ச்சி அப்புறம் வந்துட்டு தமிழ் எத்தனையும் அழிஞ்சாலும் அது வந்து என்ன அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியாத இருந்திருக்கு. வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு கயவர்களாக இருக்கிறவங்களும் உள்ள ஏற்றுக்கொண்டாங்க. அரசு என்ன பண்ணாங்கன்னா தமிழையும் தமிழ் நாடத்தையும் வந்து விட்டுட்டு அந்த இடங்களை வந்துட்டு யார் வந்து அங்கே துரோகம் பண்ணாங்க கூட வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்ம மொழிக்கான தீங்குகளை வந்து அவங்க மூலமா ஆரிய சொற்களையும் ஆரிய கருத்துக்களையும் எழுத வச்சாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த உணர்வு வந்து என்னன்னா பெருமளவு இல்லாமல் மக்களிட போனது காரணம் இந்த ஒரு இந்த ஒரு உடைய நடந்ததுனாலதான். அப்போ இயற்கை சீற்றங்களையும் வந்து நம்ம இழப்பு ஏற்பட்டது. அதே மாதிரி இங்க இருந்தவங்களும் வந்து என்னன்னா இங்க இருந்து கொண்டே மக்களுக்கு வந்து இடங்களை வந்து ஒரு தீங்கு அளித்தாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து ஒரு நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியும். எப்படி வந்து நமக்கு வந்துட்டு திருடர் சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா யாதொன்று பெய்னாமே அப்படின்ற சொல்ல வச்சு என்னன்னா அதை எழுதியிருப்பார். எப்படி வந்து நம்ம முன்னோக்கு வந்து பெய்னாம இருந்தாங்க எப்படி நிகழ்த்தினாங்கன்றதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இந்த பனைகோலை எழுத்தாணியை வச்சு என்ன பண்ணலாம் பட்டறை விழுந்து வரலாற்று மூலம் வந்துட்டு இலக்கியங்களை வந்து ஒரு புலர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் எழுதி அதை வந்து சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. அப்போ பெருநாளை வந்து பார்த்தோம்னா அந்த பாக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது பாக்கள் வந்து என்னன்னா அந்த கிழமை உரையிலையும் அந்த பொருள்மரபும் வந்து பொய்மொழிகளையும் வந்து பொருளோட குழந்திருக்கும். அதுல வந்து எனக்கு தொல்காப்பியத்துல இருந்து பார்த்தோம்னா சூத்திரத்தை குறிப்புகள் இருக்கும். அப்புறம் காண்டிகை உரையற்ற மாதிரி இருவகை மரபு வழிகள் வந்து உரைமுறைகள் வந்து இருக்கு. தொல்காப்பியத்துல பார்த்தோம்னா இருக்கும். தொல்காப்பியத்துல வந்து 9 பேஜ்ல இருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா பிழை எப்படி இருக்கும் அதுல வந்து என்ன மாதிரி நம்ம குறைந்தவர்கள் எப்படி நின்று போகாமல் இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப பிறமொழி வந்து பார்த்தோம்னா அரிய செய்தி என்னன்னா மொழிபெயர்க்கிறது கூட என்னன்னா அது வந்து அது வந்து ஆழ்ந்த வழக்கமாகும்ன்றதையும் தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா நிறைய வந்துட்டு எழுதக்கூடிய எப்படி இருக்கணும் அது உரைநடைந்து எப்படி நம்ம சொல்ல சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதா இருக்கும். அப்போ அன்னைக்கு கல்வி முறைகள் அப்படிதான் செறிப்பிட்டு இருந்தது. என்னன்னா இப்ப இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து எடுத்து புரிந்ததோ சொல்லாம சுருங்க சொல்லி தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு வந்து கல்வி முறை வந்து தரமாக தெரிஞ்சுக்கலாம். இலக்கிய வழிபாட்டிலையும் சரி இலக்கணம் வந்து வரையறுக்கப்பட்டிருந்தது கடைபிடிக்கப்பட்டது. அப்போ சுருங்க சொல்லல் தான் விளங்க வைத்தல் அப்படின்ற இரண்டே தான் பின்பற்றிருக்காங்க. அப்போ பெரிய பெரிய உரையெல்லாம் போகாத சுருக்கமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில சொற்களை வந்து
பயன்படுத்தி முழுவதுமா சொல்லி அறிஞர் நடுவில் வந்து அது கடத்திருப்பாங்க. அதுல வந்து பார்க்கும்போது திருவிழா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டே அடியில வந்து என்னன்னா பல சொற்களை கலந்து பல பல இடங்களை வந்துட்டு ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ திருவிழா அந்த வாயுகளையும் பார்த்தோம்னா நம்ம இரண்டுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பல சொல் காமுறுகள் நன்ற நாசற்ற சில சொல் தோற்றாதவன் சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய சொல்ல சொல்லி ஆற்றலாதான் சொல்லுவாங்க. இப்போ கருத்து சொல்றதுன்னா சிறிய சொல்லேன்னு சொல்லி அது வந்து எல்லாத்துக்கும் புரிய மாதிரி பண்ணுறதுதான் அந்த இடத்துல சொல்ல வர்றது. அப்போ உண்மையும் சுருக்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு எளிமையும் இருக்கும்போது என்னாகும்னா நன்கு மக்கள் விளங்கிக்கிறதும் அறிவு வெளிப்பாடாகவும் இருந்தது. அந்த அறிவுக்கு வந்து என்னன்னா ஒரு உயர்வாகவும் ஒரு வெளிப்படையாகவும் வந்து தொல்காப்பிய தினத்துல வந்து அந்த ஒரே பொருளாக இருக்கிறது பார்க்கலாம். அப்போ கருத்து வந்து அறிவு செய்யும் இடத்துல இருந்து ஒரு விரும்புறது எல்லாமே வந்து அந்த விளக்கங்களை வந்து அது தெரிஞ்சுக்கொண்டிருக்க என்ன பண்ணுவாங்கன்னா போர் மக்கிட்ட கேட்டு கேட்டுக்காங்க. அப்போ அந்த பாடமுறை அப்படிதான் இருக்கு. அப்போ கே அது வினான்றதுன்னு பார்த்தோம்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ திருவள்ளுவர் பெருமாள் என்ன பண்றான், தனி அதிகாரத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாருன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. அதுனா நம்ம வந்து கேள்வி வந்து எப்படி கேட்கணும், கேள்வி வந்து எப்படி வந்து செவியுடைய எப்படி அதை விளங்கி பண்ணணும், அப்போ நுண்ணிய கேள்விகள் எந்த மாதிரி இருக்கின்றதையும் அது வந்து அந்த எப்படி திகழ்ன்றதையும் வந்து அவர் விளக்கமா சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த அளவுக்கு வந்து அடிப்படையில் வந்து எழுதுகள் வசதிகள் குறைவாக இருந்தாலும் மக்களுக்கான விளக்கங்கள் அந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்கு. அப்போ அறிஞர் பெருமக்கள் வந்து நேரடியாக போய் வாய்மொழி வழியா வந்தீங்கன்னா நிலையில கேட்கிற அளவுக்கும் உயர்ந்தது. உரைகள் எழுத வந்து பார்த்தோம்னா தேவைகள் வந்து பிற்காலத்தில் ஏற்பட்டது. அது வந்து பார்த்தோம்னா அந்த உரைகள் வந்து இந்த இடங்களை வந்துட்டு எப்படி குறிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா விரிப்பின் பிறகும் விரிவிஞ்சி விடுத்ததான் வரலாறுக்கு வாய் கேட்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்த வழி காண்க அப்படின்ற மாதிரி உரையாசர்கள் வந்து நிறைய குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன மாதிரி நடந்தது சொல்றாங்க. அப்போ மாணவர்கள் எல்லாம் வினாவை தொடுக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த விலங்கான கருத்து மயக்கங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, விலங்கான மயக்கங்கள் கொஞ்சம் மாணவர்களுக்கு புரியுற மாதிரி குறைவான மதிப்பை நம்ம என்ன பண்ண தாழ்ந்து போக மாதிரி அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். அந்த முறை வந்து என்ன அந்த உப்புக்காப்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணைக்கூறல் அப்படின்ற மாதிரியும் அதுல வந்து கேள்வி வந்து கேட்காம எப்படி வந்து நம்ம அந்த விடையை பெறுறது அதை பத்தியும் குறிப்புகள் இருக்கும். இது ஆணைக்குறல் வந்து என்னன்னா ஒரு விலங்க அது விலங்க மாதிரி ஒரு எத்தனை பேருக்கு சொல்றது விளக்கவரை கொடுக்கறதுன்றதை பத்தியும் அதன் இலக்கணங்கள் எந்த மாதிரி இருக்கிறத பத்தியும் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இது பின்னாட்டில் தமிழோட வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா இந்த ஆரிய பாட்டினர்கள் வந்து பார்த்தோம்னா முழுத்திறந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குடிகள் எல்லாமே கடுமையாக ஆரம்பிக்குது. அதுல வந்து பார்த்தோம்னா அந்த வெங்கிரத்தோலுக்கும் அந்த ஒளிக்கும் வந்து என்னன்னா அந்த மன்னர் மரத்திலும் தமிழை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா கிபி 3 நூற்றாண்டு இவர் குறிப்பிட்டு 3 நூற்றாண்டு என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நசிவுறைய ஆரம்பிச்சிருது. அப்போ 6 நூற்றாண்டுல பார்த்து இந்த மண்ணில வந்துட்டு மன்னர்கள் ஆட்சி பண்ணாலும் அந்த மன்னர்கள் பேருமே தமிழ்ல கிடையாது. அரவேசி மாறவர்மன் அப்புறம் வந்து பாண்டியன் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லவன் பரச்சக்கர கோழகன் அப்புறம் வந்து விஜயாலயன் வரகுவர்மன் அப்புறம் ஆதித்தன் அகில பராந்தகன் பாஸ்கரவர்மன் அப்படின்ற பெயர்களை பார்த்தா தெரியும். அந்த ஆரிய பாத்தினர்கள் வந்து இங்க வந்து ஆட்சியை வந்து எத்தனைக்கு ஆட்டம் போட்டாங்க, அதுக்கு வந்து எப்படி கொட்டங்களை வந்து நடத்தினாங்க, அவர் எப்படி வந்து ஆண்டு வந்தாங்கிறது நம்ம தெளிவடைந்தோம். கலப்பிட பல்லவர் வந்து பார்த்தோம்னா அயன்மார்கள் வந்து இங்க வந்து இந்த பைந்த மிருகத்தை வந்து பார்த்தோம்னா மீண்டு பசியாறுக்கிட்டாங்க. அது வந்து இது வந்து பார்த்தோம்னா கடந்த 3 பார்க்கும்போது போர்த்துகீசியர் தச்சுக்காரர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர்கள் வந்து என்னன்னா இங்க இருக்கிற புள்ளி வைப்புகளையும் சேர்த்து என்னன்னா தமிழ்நாடு வந்து முழுவதும் மரண பொருளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்ந்து சேர்த்துட்டாங்க. அப்புறம் இந்த நாடு மாதிரி இடத்துல கூட பாலம் மட்டும் எடுத்துட்டு தன் நாடு போய் எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட்டை வலுப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி பசுமைகள் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வடநாடுகள்னு சொல்லிட்டு வடவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க வயா இருக்கதான் வந்து என்னன்னா நம்மளோட பகுதி பயன்படுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் பேசி பேசி மொழி என்ன பண்றாங்கன்னு நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏய்ப்புதான், இது வந்து அதாவது எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து தொடரா வந்து என்னென்ன இந்த மாதிரி ஈகதைகள் தான் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் இந்த இடிகள்ல இருந்து நமக்கு வந்து ஒரு எல்லா இடத்துலையும் வேறுபட்டு பார்த்தோம்னா திருவிழா குழந்தைகள் தான் வந்து பார்க்கும்போது அந்த அப்போது கோவச்சி மன்னர்கள் வந்து புகழ்ந்து பாடாம மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாம அந்த ஆரிய சூர்வாதங்கள்லாம் வந்து வரும்போது அதில் மக்கள் வந்து எப்பவுமே வந்து உள்ள போய் விழுந்துட்டாலும் அதெல்லாம் திருப்பி வரதுக்கான அருளை வந்துட்டு அவங்க இடங்களை யாத்த வச்சிருக்கா திருக்குறள் மறைமொழி சொல்லலாம். அப்போ இலங்கையுடைய சீற்ற சாதனை கூட என்னன்னா பெருமிதமை வாய்ந்தவங்க இருந்தாலும் அவங்களும் என்னென்ன சில இடங்களை சான்று காட்டும் போது என்னன்னா அந்த மறைமொழிகள்
வந்து இப்ப சொல் அந்த குரல்களை எடுத்து காமிக்கும் போது அவரோட குரல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு செல்வாக்கு பெற்று வந்திருக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தமிழ் இலக்கியத்துல வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் திருக்குறள் தான் வந்து அவ்வளவு இடம்பெற்றிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெருநிலை இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இத்தகைய பரவல் வந்து பார்த்தோம்னா பெருமதிப்பு பார்த்தோம்னா இடங்களை வந்து அதுக்கான எதிர்ப்புமே இருந்தது சொல்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்ற வரலாறு வந்து அதை வந்து பார்த்தோம்னா இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு மக்கள் வந்து சிந்தனை பெரிய பெரிய கட்டுரை சொல்லி சின்ன சின்ன சொத்தலை வச்சு எளிமையான மக்களுக்கு அடுத்ததுக்காக எளிமையான வரைகளை வந்து விரும்பிட்டு வருவாரு. அலுவலகத்தில் மக்களுக்கு நிர்வாகம் செய்யற மாதிரி அவர் கடைபிடிக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மக்களை வந்துட்டு இன்னும் அப்ப எல்லாருக்கும் போய் செய்யறதுக்கு வந்துட்டு மக்களுக்கு சூழ்நிலைக்கு கொண்டு போய் செய்யறதுக்கும் அதை வந்து கருத்துக்களை பரப்புறதுக்கு நிறைய நேரங்களாக இருக்கணும். அதனால அந்த நூட்டம் வைத்து செயல்பட்டுருக்காங்க. வந்து நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ஆராய்ந்து நல்லது எல்லாம் வந்து நேரம் நம்ம வந்து கருத்து பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி மக்கள் உணர்ந்து என்ன பண்ணிருக்காருன்னா அது உயர மாதிரி சொத்தை எடுத்து பயன்படுத்தி அவர் மாதிரி படைத்திருப்பாரு. ஆனா திருக்குறள் வந்து பார்த்தோம்னா நிறைய உரிமைச்சு அதுக்கு இருபது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை திரும்ப திரும்ப வருகிறது. அது வந்து அது வந்து உண்மையான ஒரு உரையா இருந்தாலும் அது திரும்ப திரும்ப படைக்க உண்மையை மாற்றப்படுத்த இந்த கடை கலைஞர்கள் பிறகு பார்க்கும்போது என்னன்னா ஒரு முறைமுறை இருந்தாலும் ஒரு பத்தாம் நூற்றாண்டு பார்த்தோம்னா அது பெருமளவு அரசு பெறுகிறது. அப்போ தமிழ் பெருமக்கள் திருக்குறளின் மதிப்பு வந்து அதிகமாக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த திருப்பி முடிக்கிற பெறுகிறது. பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் பார்க்கும்போது தமிழ் வரலாற்று பொருட்களும் இருக்கு. அப்போ இலக்கணம் இலக்கிய முறையெல்லாம் வந்துட்டு உறவை தேவைன்றது வந்து பணிவிடுப்புக்கான ஒரு பெரிய ஒரு கூறுகளை வந்து இயற்கை மக்கள்
அடுத்த பகுதியில் பார்த்தோம்னா அவருடைய பத்து மணி நேரம் போட்டு